பிக் பாஸ் சீசன் ஃபைவ்க்கான இன்னைக்கு எபிசோட்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று வந்து பிக் பாஸ் ரொம்ப பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 18 போட்டியாளர்கள் உள்ளே போயிருக்காங்க. இந்த ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸுமே பல பேருக்கு தெரிஞ்ச முகங்களாகவும் சில பேருக்கு தெரியாத முகங்களாகவும் இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு எபிசோட்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் சில விஷயங்களை காமிச்சிருக்காங்க. ஸோ புதுசாக வந்து வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கேப்டன். அதாவது இந்த வாரம் யார் கேப்டன் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க டிசைட் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த கேப்டன் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த யார் கேப்டன் ஆகிறாங்களோ அவங்கள வந்து நாமினேட் பண்ண முடியாதுன்னு பல விஷயங்கள் இருக்குது. அவங்களுக்கு சில விஷயங்கள் சலுகைகளை வழங்கப்படும். அந்த வகையில் இப்போ வீட்டுக்குள்ளே போயிருக்கக்கூடிய இந்த 18 போட்டியாளர்களில் கேப்டன் பதவிக்கு நிற்கிறதுக்கு தகுதியானவங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு 5 பேர் வந்து நிற்கிறாங்க. அவங்க யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது ராஜு, ஜெயமோகன், நமிதா மாரிமுத்து, சிங்க சின்ன பொண்ணு, பாவனி ரெட்டி, அப்புறம் நிரூப் நந்தகுமார். இவங்க 5 பேருமே வந்து லிவிங் ஏரியாவில் ஃப்ரண்டில் நிற்கிறாங்க. ஸோ இவங்களில் வந்து யாரை வந்து கேப்டனாக சூஸ் பண்ண போகிறாங்க, யாருக்கு எவ்வளோ ஓட்டு விழுது அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வீக் அப்படிங்கிறதால அவங்களுக்கு ஃபேவரான கண்டஸ்டண்ட்டை தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்காரு அப்படின்னா, உங்கள்லேருந்து யார் யார் எந்தெந்த அணிக்கு வந்து கேப்டனாக மாற போகிறீங்க அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ராஜு ஜெயமோகன் வந்து ஒரு ஒப்பீனியனை முன்வைக்கிறாரு. நான் வந்து பாத்ரூம் சுத்தம் பண்ணுற டீமுக்கு வந்து கேப்டனாக இருக்க ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரியும் அவரோட கருத்தை வந்து ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாரு. அந்த இடத்துல விஜய் பிரியங்கா காமெடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏ இருக்கிறதே அதுதான்ப்பா ரொம்ப ஈஸியான விஷயம் அப்படிங்கிற மாதிரியும், அதை சூஸ் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரியும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் ஒன்றானோ, கக்கூஸ் கழுவி ஃப்ரெண்ட் ஆனோம் அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப காமெடியாக சில டைலாக்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. இதோட அந்த ப்ரொமோ முடியுது. ஸோ இதில் வந்து யார் வந்து வீட்டோட கேப்டனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, எந்தெந்த டீமுக்கு யார் யாராக கேப்டனாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி எபிசோடெலாம் பார்த்தாகணும். ஆரம்பத்தில் கேப்டனை சூஸ் பண்ணும்போது சில விஷயங்கள் ரொம்ப காமெடியாகவும் ஃபன்னாகவும் தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு வாரம் போக போக இந்த கேப்டன் சூஸ் பண்ணுற விஷயத்தில் எல்லாருமே ரொம்ப முறப்பாகவும் ரொம்ப எதிர்ப்பாகவும் இருப்பாங்க. ஏன்னா நாட்கள் போக போக ஒரு சில பேருக்கு ஒரு சில பேரை பிடிக்கும், சில பேரை பிடிக்காது. ஒரு போட்டி, ஒரு பொறாமை, கண்டிப்பாக அவங்க வந்து கேப்டனாக வந்துடக்கூடாது, அவங்க இருந்தாங்கன்னா நாமினேஷன் போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சில ஸ்ட்ராட்டஜிக்கான விஷயங்கள்லாம் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் இப்போ போயிருக்கக்கூடிய இந்த 18 போட்டியாளர்களில் ஒரு 7 போட்டியாளர்கள் தான் ஆண் போட்டியாளர்களாக போயிருக்காங்க. மீதி எல்லாமே பெண் போட்டியாளர்கள் தான். இதில் வந்து விஜய் பிரியங்கா, விஜய் அபிஷேக் ராஜா, சின்ன பொண்ணு, இமானாச்சு, பாவனி ரெட்டி இவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே ஒரு ஃபேமோட தான் உள்ளே போயிருக்காங்க. ஃபேம் இல்லாத சொல்லப்போனால் நிறைய பேருக்கு முகம் தெரியாத ஆட்கள்லாம் உள்ளே போயிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் கிட்ட எந்தளவுக்கு ஒரு ஆதரவு கிடைக்குது, அவங்க ஃபேன்ஸ் கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய பேர் புகழ் சம்பாதிப்பாங்களா? ஏன்னா கடந்த 4 சீசனில் முகம் தெரியாத, இதுவரைக்கும் பரிச்சயம் இல்லாத பல பேர் உள்ளே வந்திருந்தாங்க. ஆனால் அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறமா அவங்க எப்படி பிகேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பொறுத்து அவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸை உருவாக்குனாங்க. அதுக்கு உதாரணமாக பாலாஜி முருகதாசை சொல்லலாம், இன்னொரு பக்கம் தர்ஷன், இது மாதிரி பல ஆட்களை சொல்லலாம். அந்த வகையில் இப்போ இந்த நிரூப் நந்தகுமார், ஜெமினி கணேசன் அவரோட பேரனாருக்கூடிய அபிநய், இவங்களாம் மக்கள்கிட்ட எந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த 18 போட்டியாளர்களில் உங்களோட ஃபேவரட் யார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கண்டெஸ்டன்ட்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.